வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஊருக்குள்ள கொரோனா கண்ணா பின்னான்னு பரவிக்கிட்டு இருக்குது. பொதுமக்கள் எல்லாரும் பக்காவா மாஸ்க் சானிடைசர் யூஸ் பண்ணி பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆக்கின் மொபைல், நான் உங்க ஆக்கி. சோ எப்பயும் போல எதுவும் பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். வாங்க, ஓபன் பண்ணா தாஜ்மஹாலுக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் காட்டுறாங்க. செக்யூரிட்டி கிட்ட சில்மிஷம் பண்ணி தங்கச்சி மகாலுக்குள்ள வராங்களே, இவங்க தான் ஒயிட் ஸ்னேக் கேங். சரி, இவ்வளவு பெரிய அரண்மனையா இருக்கே, அப்ப ஏதாவது பெருசா திருடுவாங்கன்னு பார்த்தா பஞ்சு மெத்தில படுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிஞ்சு குழந்தைய கடத்தி ஆய் ஷேப்ல இருக்க ஒரு அனகோண்டா பலூன்ல எஸ்கேப் ஆகுறாங்க. காண்டா மிருகம் கக்கூஸ் போன மாதிரி மூஞ்ச வச்சிருக்கானே இவன் தான் நம்ம வில்ல மிஸ்டர் அனகோண்டா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் அப்பு சொல்ல, இனிமே இந்த உலகத்தை நம்ம தான் ஆள போறோம்னு ஆஸ் யூஷுவல் எல்லா வில்லனும் சொல்ற மாதிரி அதே டைலாக மிஸ்டர் அனகோண்டா சொல்ல, அங்கேயே ஷின்சான் இந்த புரிபுரி கிங்டம் டைட்டில் போட்டு அப்படியே என் தலைவனோட எப்பி கென்ட்ரி சாங்கையும் போடுறாங்க. இந்த ஃபேமிலி பத்தி நான் தனியா சொல்லணும் அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்லுவேன். டேபிள்ல இருக்க பிரெட்ல பட்டரை தடவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவரு தான் என் தலைவன் ஷின்சான். தனக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவரு தான் தலைவனோட தகப்பர் ஹாரி. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்காங்களே, இவங்க தான் தலைவனோட ஆத்தா மிஸ்ஸி. சாப்பிடுற நேரத்துல ஷின்சான் சில்லித்தனமா தகப்பர் கிட்ட எதையோ பேச, ஆந்திரால ஸ்பெஷல் கோழி வேப்பிடு, நீ மரியாதையா வாய மூடிட்டு சாப்பிடுறேன்னு மிச்சி சொல்ல, ஹிட்லர் செஞ்சது செகண்ட் வேர்ல்டு வார், நான் எப்படி வாய மூடிட்டு சாப்பிடுவேன் சோறுன்னு என் தலைவன் எடக்கு முடக்கா மிஸ்ஸிய பார்த்து கேள்வி கேட்க, அந்த நேரத்துல கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிற ஒருத்தன் கரண்ட் கம்பத்துல ஏறி என் தலைவன் வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க, அந்த நேரத்துல ஸ்கூல் பஸ் வந்து என் தலைவனை பிக்அப் பண்ண பாக்க, குட் மார்னிங் சொல்ற யோசினாக்கா மேடம் கிட்ட குட் ஈவினிங் சொல்லி அழகா வந்த டீச்சர் அழுவ விட்டு தன்னை ஈண்டெடுத்த தாய்க்கு டாட்டா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா என் தலைவன். ஸ்கூல்ல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஆர்ட்ட அழகா வரைய, என் தலைவர் மட்டும் நான் எப்பயும் போடுறது சிவப்பு சொக்கா, எனக்கு பிடிச்சது இந்த நியூஸ் சேனலுக்கு அக்கான்னு அவங்களே வரையறான். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள கிளம்பிட்டேன்னு கால வைக்கிற என் தலைவன் அவங்க தாய் தூங்குறத பார்த்து பால் தரும் பசு, எங்க அம்மா தூங்கும் போதும் விடுவாங்க குசுன்னு குண்டக்க மண்டக்க பாட்டு பாட, இசையை கேட்ட ஆத்தா ஏஞ்சி என் தலைவன் தலையிலேயே ஒண்ணு வச்சு அவனை கூட்டிட்டு ஷாப்பிங் போக, கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்து ஆத்தா பொருள் வாங்க, கடத்திறன் கூட பாக்காம என் தலைவன் அவன் தாயை கண்ட மீனிக்கு கலாய்க்க, மரத்துல தொங்கும் மாங்காய் முளைச்சு மூணு இலை உடல அதுக்குள்ள உனக்கு எவ்வளவு பெரிய வாயின்னு தலைவன் மண்டையில மாங்காய் சைஸுக்கு வீக்கம் வர மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க நம்ம தாய்க்குளம். காய்கறி வாங்கின கூட பைய நான் தான் தூக்குவேன்னு தலைவன் கேட்க, குழந்தை ஆசைப்படுறானு கூட பைய தாய்க்குளம் கொடுக்க, வெயிட்ட தூக்க முடியாத என் தலைவன் நிலால வட சொல்றாங்க, ஆயா வெகுளி பையன் கூட பாக்காம வெயிட்ட தெரியே, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு மிட்சிய கலாய்க்க, அப்போ அந்த இடத்துல அனிமல் காஸ்டியூம் போட்ட மூணு பேரு மாரியோட பெட்டு புறா, இதுக்கு பேரு தான் லக்கி டிரா, இதுல இருக்கு கோல்டன் பால், அது வந்தா புரிபுரி கிங்டம்க்கு நீங்க போகலாம் ஏழு நாள் டூர்னு சொல்ல, விக்ரம் நடிச்சது காசி, என் வீட்லயே நான் தான் ராசின்னு ஷின்சான் அந்த சின்ன ராட்டத்தை சுத்த, கோல்டன் பால பார்த்த அந்த அனிமல்ஸ் குரூப் ஸ்டோன் கோல்டு ஸ்டன்னர் யூ ஆர் த வின்னர்னு ட்ரிப்புக்கான டிக்கெட்ட தலைவன் கையில கொடுக்க, ஓசியில ஊர் சுத்த போறோம்னு ஜாலியா இருக்க தாயும் தகப்பரும் தலைவனுக்கு ஒரு கிஸ கொடுத்து ட்ரிப்புக்கு போக பிளைட் ஏற, ஏதோ ஈ ஓட்டுற இட்லி கடை மாதிரி பிளைட் ஃபுல்லா எம்டியா இருக்கு, ஆளுதான் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஏரோசஸ் கூட இல்லன்னு தலைவனும் தகப்பனும் புலம்ப, திடீர்னு அங்க வராங்க நம்ம ஒயிட் ஸ்னேக் கேங், தலைவனை தந்துருங்கன்னு இந்த தீஞ்சவாயன் கேட்க, அதிர்ச்சியான ஹாரி அவங்கள கூட்டிட்டு ஒரு ரூம் குள்ள போக, நீங்களா வெளியே வந்தா விட்டுருவோம் நாங்களே உள்ள வந்தா வெட்டுவோம்னு இந்த காமெடி பீசுங்க கதறிக்கிட்டு இருக்க, இன்ஸ்டால பண்ணுவாங்க டேக், எனக்கு வேணும் என் பேக்னு என் தலைவன் ஸ்வாகா அவன் ஸ்டைல காட்ட, கடுப்பான காமெடி பீசுங்க கன் எடுத்து கதவை சுட, தோ இருக்கு ஒரு கேப் இதுல குதிக்கலன்னா அவங்க நமக்கு வெப்பாங்க ஆப்புன்னு என் தலைவன் தனியா குதிக்க, ஸ்டெர்லைட் சம்பவத்துல நடந்தது போலீஸ் ஷூட், அவங்க கிட்ட இல்ல பேராஷூட்டுன்னு நம்ம தாயும் தகப்பனும் தலைவனை காப்பாத்த குதிக்க, அந்த நேரத்துல நம்ம தலைவனோட பேக்ல டிராக்கரை மாட்டுறாங்க நம்ம காமெடி பீசுங்க, ஷின்சானை சேவ் பண்ணி மொத்த குடும்பமும் ஒரு காட்டுக்குள்ள சேஃபா லேண்ட் ஆக, டென்ஷன் ஆன தகப்பர் மாவரைக்கு தேவை மிக்சி, இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் மிக்சின்னு ஒரு சாங்கிலேயே சண்டை போட, சிட்டி ஓனர் வசி எனக்கு எடுக்குது பசின்னு என் தலைவன் தனியா உட்கார்ந்து சாப்பிட, நமக்கு இப்போ பஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த கொஞ்சம்னு தலைவனோட சாக்லேட்ட தகப்பர் புடுங்க, அப்போ திடீர்னு அங்க ஒரு மங்கி மரத்து மேல வாழைப்பழத்தை சாப்பிட, மண்புழு மாதிரி மரத்துல ஏற என் தலைவன் மங்கி கிட்ட பனானாவை கேட்க, முழு பழத்தையும் தர மூடலாத மங்கி, ஆஃப் பழத்தை மட்டும் தர, பல்லு இருக்கிற பாம்பு கொத்தும், பாதி பழம் எனக்கு எங்க இருந்து பத்தும்னு மீதி பழத்தையும் மங்கியோட பர்மிஷன் இல்லாம முழுங்குறா என் தலைவன். கடுப்பான குரங்கு அங்கிருந்து கிளம்ப, பத்து ரூபாய்க்கு விக்கிறாங்க பாலு, மங்கிக்கு எவ்வளவு பெரிய வாழ்ன்னு மங்கிய ஃப்ரெண்டு புடிச்சு ரொமான்ஸ் பண்ண போன மம்மி டேடிய பிரிச்சு மங்கியோட உதவியால ஒரு பழைய கோவிலுக்கு வர, ஸ்விம்மிங் பூல்ல கலப்பாங்க யூரியா, நீங்க இருக்கிறது எங்க ஏரியான்னு அங்க இருந்த மங்கிஸ் இவங்க மூணு பேரையும் சுத்து போட, கனெக்ஷன் பண்ண வேணும் ஒயரு, மங்கிசான நீங்க எங்களோட மூதாதையர்னு என் தலைவன் சிங்கிளா ஒரு சாங்க பாட்டி டான்ஸ் ஆடு, டான்ஸ பார்த்த மங்கி கூட்டம் பொங்கலுக்கு கட்டுவாங்க வேஷ்டி, பயபுலைங்க இதுங்களும் நம்ம கோஷ்டின்னு மூணு பேரோட பசிய போக்க அவங்களுக்கு படையல போடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம தலைவன் தன்னோட மங்கி ஃப்ரெண்ட முன்னாடி வச்சுக்கிட்டு தனியா சாக்லேட் சாப்பிட, என்னோட பனானாவை முழுசா முழுங்குனல இப்போ சாக்லேட்ட சாப்பிடுறேன் பாருன்னு ஒரு பக்கெட் சாக்லேட்டை ஒரே வாயில முழுகுது நம்ம மங்கி. சாக்லேட் போச்சேன்னு தலைவன் வருத்தப்பட அவனுக்கு ஆறுதலா ஒரு ஆம்லெட்டை கிஃப்ட் பண்ணி அவங்க குடும்பத்தை காட்டுக்குள்ள வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம குரங்கு குரூப். காட்டுக்குள்ள போறவங்க ஒரு ஆத்துக்கிட்ட வர அப்போன்னு பார்த்து ஸ்டோரி புக்ல வர ஒரு சீன் மாதிரி ஒரு முதல்ல ஒரு புலி ஒரு ஸ்னேக் இவங்களை சுத்து போட ஐடியா வந்த ஹாரி பாம்பு புலி முதலே ஒரு மனுஷனா கூட மதிக்காம அங்க இருந்து ரயில்வே டிராக்கு வர டிராக்ல வந்த ட்ரெயின்ல ஏறி முழு குடும்பமும் இது வரைக்கும் சோத்தையே பாக்காத மாதிரி சாப்பிட அங்க வராங்க நம்ம லூலு அக்கா. ரஷ் அவர் நடிச்சது ஜாக்கி சான், இது எங்க பிரின்ஸ் ஷின்சான்னு லூலு அக்கா சொல்ல, அது பிரின்ஸ் ஷின்சான் இல்ல எங்க பையன் ஷின்சான்னு தாய் தலைவனோட மூஞ்ச பாக்க சொல்ல, மூடுக்கு வந்த தலைவன் அக்காக்கு முத்தம் கொடுக்க வர, நான் மதிக்கிறவங்க சொல்ல இது எங்க பிரின்ஸ் இல்லன்னு தலைவனை தாய்க்கு
கேட்ட அக்கா தர அந்த நேரம்னு பார்த்து அங்க அந்த அனகொண்ட ஆளுங்க வந்துறாங்க ஒயிட் ஸ்னேக் எங்க உரிச்சி உப்பு கண்டம் போட்டு காமெடி பீஸ் காலல ட்ராக்கரை மாட்டி அவ்வளவுதான் நம்ம அக்கா இருக்க பார்ட்டி பண்ற இடம் பப் நான் தான் அபுனு அங்க வந்த அபு அக்காவை அந்த மாதிரி அடிச்சு தலைவனை தன்னோட தூக்கிட்டு போயிரான் தூக்கிட்டு போன தலைவனை அபு மிஸ்டர் அனகொண்டா கிட்ட காட்ட எம்ஆர் ஃபயர் என்ன பார்த்தா உனக்கு வருதுல ஃபியர்னு தவளவா என் தலைவனை பார்த்து கேக்க செல்ஃபி இன்ட்ரோ கொடுக்கற என் தலைவன் உங்க கழுத்துல இருக்க பாம்பு வேற யாரையாவது புடிச்சிட்டு வரலாமே எதுக்கு என்ன புடிச்சிட்டு வரீங்கன்னு டபுள் மீனிங்ல அவனை டபாய்க்க சுங்குவார் சத்திரம் இந்த சின்ன பையன் பத்திரம்னு தலைவனை ஒரு தனி கூண்டுக்குள்ள அப்பு அடைச்சு வச்சுட்டு போக அங்கதான் நம்ம தலைவன் ஷின்ஷானுக்கு இன்ட்ரோ ஆகிறான் பிரின்ஸ் ஷுன்ஷான் இவங்க நம்மளை கடத்தி வச்சுட்டு கஜனாவை காலி பண்ண பாக்குறாங்கன்னு ஷுன்ஷான் சொல்ல மோசமாவது கோவிடோட தாக்கம் எனக்கு வருது முரட்டுத்தனமான தூக்கம்னு தலைவன் தூங்கிடுறான் அடுத்த நாள் அதிகாலையில அனகொண்ட ஆளே இல்லாத ஒரு ஆலயத்துக்கு சின்னையும் சுண்ணையும் அழைச்சிட்டு வர அப்போதான் நமக்கே தெரிய வருது நம்ம தலைவன் தான் இந்த ட்ரெஷருக்கான கீன்னு அனகொண்டாக்கு பயந்து கோவில ஓபன் பண்ண ஷுன்னு சம்மதிக்க அதுக்குள்ளெல்லாம் போமாட்டேன்னு தலைவன் அடம்பிடிக்க தலைவன் தலையிலேயே ஒண்ணு வச்சு டெம்பிள திறக்கறாங்க நம்ம அனகொண்டா குரூப் டிராப்ல இருந்து தப்பிச்சு டார்ச்ல லைட் அடிச்சு டெம்பிளுக்கு வர அனகொண்டா குரூப் அங்க இருக்க தங்கத்தை தான் ஆட்டைய போட வராங்கன்னு பார்த்தா தெற்கு மேற்கு கிழக்கு அது மேலதான் இருக்கு நீங்க தேடுற விளக்குன்னு அனகொண்டாவை அங்க போக சொல்லி அப்பு வேற எங்கேயோ போறான் அற்புத விளக்கு எடுத்த அனகொண்டா அற்புதமா ஒரு டான்ஸ் ஆடி விளக்குல இருந்த பூதத்தை வெளியே கொண்டு வரான் பூதத்துக்கிட்ட எனக்கு சூப்பர் பவர் வேணும்னு அனகொண்டா சொல்ல கரெக்டா எவ்வளவு பவர் வேணும்னு பூதம் கேட்க அந்த கேப்ல என் தலைவன் சாண்டி ஆடுவார டான்ஸ் இதாண்டா என் சான்ஸ்னு நியூஸ் சேனல் அக்காவோட ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்க அதை புரிஞ்சுக்கிட்ட பூதம் அக்காவோட ஆட்டோகிராஃப் வாங்க அங்க இருந்து கிளம்புது இதை பார்த்து காண்டான கடப்பாரா மூக்க தலைவனை தூக்கிருங்கன்னு காமெடி பீஸ் கிட்ட சொல்ல ஆத்து மணல அல்ல மாட்டோம் குழந்தை பசங்களை நாங்க கொல்ல மாட்டோம்னு அந்த காமெடி பீஸ் சொல்ல அந்த இடத்துக்கு வராங்க தலைவனோட பேரண்ட்ஸும் லூலு அக்காவும் அம்மாவை பார்த்து ஆனந்தத்துல அம்மாவை அணைக்கத்தான் நம்ம தலைவன் தலை தெறிக்க ஓடுறான்னு பார்த்தா அம்மாவை அம்பையில விட்டு அக்காவை அணைக்கிறான் காண்டான மாத்தாஜி தலைவன் மண்டையில மாவரைக்க அங்க நம்ம அப்பு இன்னொரு விளக்க கொண்டு வரான் அப்ப பார்த்து அனகொண்டா விளக்கு எனக்கு கொடுடா அப்புன்னு சொல்ல நீ வேற எங்கேயாவது போய் லாலிபப்பா சாப்பிடுன்னு அப்பு விளக்கு முன்னாடி அனகொண்டா ஆடுன அதே ஆட்டத்தை ஆடுறான் அப்போ வந்தது ரோஸ் கலர் பூதம்னா இப்போ வந்தது பிரவுன் கலர் பூதம் பூதத்தை பார்த்த அப்பு எனக்கு பவரை கொடுன்னு கேட்க வர அதுக்குள்ள அங்க இருந்து எல்லாரும் அப்பு கிட்ட வர மேல இருக்கு பாருங்க வெள்ளக்காக்கா இப்ப நான் பவரம் கேக்குறேன் பாரு நேக்கான்னு பூதத்து கிட்ட தன்னை பலசாலிய மாத்த சொல்லி ஜீனிய உறிஞ்சி அப்ப அடிமையாக்குறான் நம்ம அனகொண்டா பவர் வந்த அனகொண்டாவை நம்ம அக்கா கண்ணு வச்சு சூட ஜெயம் ரவி அப்பா டக்கரு என் ஃப்ரெண்டு தான் அண்டர் டக்கருன்னு நானே குண்டு என்ன என்ன பண்ணும் இந்த குண்டுன்னு சொல்லி அப்பா அக்கா கூட சிங்கிள்ஸ் அனுப்பி அதை அமைதியும் அனகொண்டா பாக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஜெயிச்சிட்ட செகண்ட் ரவுண்ட்ல உன்ன செய்யறேன்னு அக்கா அப்ப அற அறன்னு அறைய அங்கேயே அப்பு மயக்கம் போட்டு விடுறான் அப்பு ஆஃப் ஆயிட்டானு ஆராய தன்னோட துவைக்காத சாக்ஸ அப்பு மூக்கு மேலேயே வச்சு டெஸ்ட் பண்றாரு ஹாரி அக்கா அடிச்சதுல ஆஃப் தான் ஆனா என்னோட சாக்ஸை வச்சு அவனை ஒரேடியா சாகடிச்சிட்டேன்னு ஹாரி ஆனந்தமா போக அசால்ட்டா என் அப்பு அக்காவை ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றான் நீ என்ன வேணா பண்ணு ஆனா எனக்கு தான் வின்னு அக்கா அப்பு அடிச்சு மட்டையாக்க திடீர்னு அனகொண்டா ஒரு அபூர்வ ஜந்துவா மாறிடுறான் அந்த நேரத்துல அங்க வந்த ரோஸ் ஜீனி டிவி அக்காவோட ஆட்டோகிராஃபை தலைவன் கிட்ட தர அங்கேயே அதுக்கும் அனகொண்டாக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இதை பாக்குற ஷுன்ஷானு இந்த சண்டையை நம்ம முடிக்கணும் அதுக்கு இதுங்களை அந்த விளக்குக்குள்ளேயே அடைக்கணும் அதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஆம்புலட் இருக்கணும்னு ஐடியா சொல்ல 12 மணிக்கு மேல நைட் ஷிப்ட் இதான் என் குரங்கு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு தலைவன் தன் கிட்ட இருக்க ஆம்புலட்டை காட்ட ரெண்டு பேரும் ஆம்புலட் அதோட பிளேஸ்ல வச்சு அந்த ஜீனிங்களை அடைக்க நான் சும்மா போமாட்டேன் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு அனகொண்டா அப்பையும் கூட்டிட்டு விளக்குக்குள்ள போக அந்த இடமே இடிஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி ஷுன்ஷான தொலைச்சுன்னு வந்திருக்கேன் அதனால இப்ப எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கேன்னு அக்கா டக்கா மாதிரி அங்க இருந்து எல்லாரையும் காப்பாத்துறாங்க அதான் நம்ம சேஃப் ஆயிட்டமே அப்புறம் ஏண்டா சோகமா இருக்குன்னு தாய்க்குளம் தலைவனை பார்த்து கேட்க உங்க எல்லாரையும் நான் கலாச்சிட்டேன் எவன் கண்ணு வச்சானே தெரியல அங்கேயே டிவி அக்கா ஆட்டோகிராஃபை தொலைச்சிட்டேன்னு தலைவன் சொல்ல ஆட்டோகிராஃப் போனா என்ன உனக்காக ஆடலும் பாடலும் காட்டுறேன்னு ஷுன்ஷான் சொல்ல இதை கேட்ட என் தலைவன் மூஞ்சி தக தகன்னு ஜொலிக்க அங்கேயே மூவி முடியுது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா